அனைவருக்கும் வணக்கம் இது கதை ரேடியோ தமிழ் திரு கே எஸ் நாராயணசுவாமி அவர்கள் எழுதிய சோதனை என்ற சிறுகதை இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது கணவனை இழந்த ஒரு பெண்ணை விதவைன்னு குழந்தை இல்லாத பெண்ணை மலடின்னும் பெண்களே மட்டம் தட்டுற பழக்கம் நம்ம சமூகத்துல இருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தான் இந்த கதையில ஆசிரியர் சொல்லியிருக்காரு இந்த கதையில வர்ற அம்பியும் ரகுபதியும் நெருக்கமான நண்பர்கள் அவர்களுக்குள்ள அம்பி சொல்ற மாதிரி இந்த கதை எழுதப்பட்டிருக்கு கதையை ஆரம்பிக்கிறதுக்கு சேனலுக்கு வந்திருக்கிற என்னுடைய அன்பான வரவேற்புகள் கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் பௌர்ணமி நிலவு பால் போல காஞ்சிக்கிட்டு இருந்தது மொட்டை மாடியில நானும் ராதையும் கதை பேசிக்கிட்டு இருந்தோம் ராதா பேசாத வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருந்தா அதுல முக்கால் வாசி பிறந்த விட்டு பெருமைதான் ஆனாலும் இடையிடையே என்ன இருந்தாலும் இங்க இருக்க மாதிரி நான் சந்தோஷமா இருந்தே நான் நினைக்கிறீங்க இல்லவே இல்ல மனசு மாத்திரம் என்னவோ போலதான் இருந்தது உங்ககிட்ட இருந்து கடுதாசி வந்தா அடுத்த ரெண்டு நாள் நிம்மதியா இருக்கும் அப்புறம் மறுபடியும் உங்களை பத்தி கவலை வந்துரும் ஆசையோட ராதா என்ன பார்த்து இத சொன்னப்போ எனக்கு ரொம்பவே இருந்தது சரி ராதா நாம கீழே போகலாம் நேரமாகுது பனி உன் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் எழுந்துருச்சே ஏங்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாமே அப்படின்னு இழுத்தா ராதா இங்க பாரு ராதா குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள இப்படி பனிலெல்லாம் நிக்க கூடாது அதுக்குள்ள குழந்தை வேற அங்க எழுந்தாலே எழுந்திருக்கும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி அவளை கீழே எழுத்துக்கிட்டு வந்தேன் நாங்க பாதிப்படி இறங்கி வர்றதுக்குள்ளேயே கீழே தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தை முழிச்சிக்கிட்டு முனகுற சத்தம் கேட்டுது ஏங்க நீங்க ஒரு தீர்க்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதா கட கடன்னு சிரிச்சா ராதா அன்னைக்கு காலையில தான் பிறந்த வீட்ல இருந்து வந்து சேர்ந்தா நான் அவளை பிரிஞ்சு சரியா ஆறு மாசங்கள் ஓடி போயிருச்சு தலைச்சன் குழந்தையோட பிரசவத்துக்காக அவளை அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு கவலையோட நான் திரும்பி வந்து சேர்ந்தேன் அதுக்கு பிறகு வாரத்துக்கு ஒரு தடவை கடிதங்கள் எனக்கும் அவளுக்கும் நடுவுல தூது போய்கிட்டு இருந்தது ராதாவோட கையெழுத்து முத்து முத்தா இருக்கும் அந்த அழகான எழுத்துக்கள்ல என்ன பத்தி ஒவ்வொரு கடிதத்திலையும் அவ கவலைப்பட்டு எழுதியிருப்பா சில சமயங்கள்ல அவளோட கடிதத்தை படிச்சதும் எனக்கு அழுகையே வந்துரும் இருந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு நான் நாட்களை கடத்திக்கிட்டு இருந்தேன் அது ஐப்பசி மாச கடைசி தீபாவளியும் முடிஞ்சிருச்சு என் மாமனார் இருந்து குங்குமம் தடவன கடிதம் ஒண்ணு வந்திருந்தது பேரன் பிறந்திருக்கிறான் ராதாவும் குழந்தையும் சௌக்கியம் தாங்கள் குழந்தையை பார்க்க சீக்கிரம் வர வேண்டும் மாமனார் அந்த கடிதத்தோட ராதா ஒரு கடிதமும் இருந்தது ராதாவோட கடிதத்தை எனக்கு அமுதத்தை ஊற்றின மாதிரி இருந்தது குழந்தை என்னையே உரிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறதாகவும் உடனே லீவ் எடுத்துக்கிட்டு வரணும்னு ராதா எழுதியிருந்தா ராதாவை பார்த்து எவ்வளவோ நாட்கள் ஆச்சு அவளையும் குழந்தையும் உடனே பார்க்கணும்னு தோணுச்சு எனக்கு ஆனா லீவு கிடைக்கணுமே நம்பிக்கை இல்லாமலே லீவுக்கு எழுதி போட்டேன் ரெண்டு நாட்கள் ஆச்சு மூணாவது நாள் நான் எதிர்பார்த்த மாதிரியே லீவு கிடையாதுன்னு பதில் வந்தது எனக்கு கோபம் கோபமா வந்தது மகாபாவி உனக்கு ஜென்ம ஜென்மத்துக்கு குழந்தையே பொறக்காதுடா அப்படின்னு என் முதலாளிய வாய் விட்டே சபிச்சிட்டேன் அப்போ பின்னால ஏதோ அசைற மாதிரி தோணவே திரும்பி பார்த்தேன் பின்னால ரகுபதி வந்து நின்னுகிட்டு இருந்தான் எனக்கு துணுக்குன்னு இருந்தது ஒருவேளை நான் சொன்னது அவன் காதல விழுந்திருக்குமோ இல்லைன்னா அவன் முகம் ஏன் இப்படி வாடி போயிருக்கு எனக்கு புரியல என்ன ரகுபதி கொஞ்ச நாளாவே எங்க ஊருக்கு போயிருந்தியா அப்படின்னு பதட்டத்தோட கேட்டேன் ஆமா கிராமத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னு ஜீவன் இல்லாம பதில் சொன்னான் ரகுபதி ஏதோ பதில் சொல்லனுமேனு சொன்ன மாதிரி இருந்தது அவனுடைய பேச்சு மேல ஏதும் பேசாம சரி அம்பி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பினா ரகுபதி என்ன அவசரம் ரகுபதி உனக்கு காப்பி சாப்பிட்டுட்டு போகலாம் இருடா அப்படின்னு அவன் கைய பிடிச்சு இழுத்தம்பி இன்னொரு நாள் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி திமிரினான் அவனோட முகத்தை நான் ஏறிட்டு பார்த்தேன் கண்கள் ரெண்டும் கலங்கி போயிருந்தது அடுத்த வினாடியே தன்னுடைய கைய பலவந்தமா விடுவிச்சுக்கிட்டு ரகுபதி அங்கிருந்து போயிட்டான் எனக்கு ஒண்ணுமே புரியல பிரம்ம புடிச்ச மாதிரி நின்னுகிட்டு இருந்தேன்

அதை மறக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் முடியல ஏன் ரகுபதி அப்படி கோபமா போனா ஒருவேளை நான் முணு அவன் தப்பா எடுத்துக்கிட்டானோ திரும்ப திரும்ப அதே கேள்விய மனசுல தோணிக்கிட்டு இருந்தது வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் என்னால நிம்மதியா இருக்கவே முடியல சாப்பிட கூட செய்யாம அப்படியே படுக்கையில போய் விழுந்தேன் சோர்வுனால அப்படியே தூங்கிட்டேன் மறுபடியும் முழிச்சு பார்த்தப்போ மணி ராத்திரி பத்து ஆயிருந்தது வீட்டுல வேற யாரும் இல்லாத சமயத்துல கதவை கூட தாளிட்டுக்காம தூங்குனதை நினைச்சு என்ன நானே திட்டிக்கிட்டேன் கதவை எல்லாம் சாத்திட்டு வந்து விளக்க அணைச்சிட்டு மறுபடியும் படுத்தேன் மனசு கொந்தளிச்சுகிட்டே இருந்தது ரகுபதிக்கு எனக்கும் பரிச்சயம் ஏற்பட்டு மூணு வருஷம்தான் இருக்கும் இந்த மூணு வருஷத்துல எங்க நட்பு ரொம்பவும் நெருக்கம் ரகுபதி ரொம்ப நல்லவன் அதோட புத்திசாலி கூட ஆனா கொஞ்சம் முன் கோபம் மாத்திரம் உண்டு கோபம் தெளிஞ்ச பிறகு தன்னுடைய செய்கைக்காக தானே வருத்தப்படக்கூடியவன் அவன் நல்ல பணக்காரன் பத்து லட்சத்துக்கு மேல அவனுக்கு சொத்து இருந்தது யாருகிட்டயும் கை கட்டி வேலை பார்க்கணும் அவசியமே அவனுக்கு கிடையாது அதனால சுகவாசியா காலம் தள்ளிக்கிட்டு இருந்தான் அப்படி இருந்தாலும் அந்த வாழ்க்கை அவனுக்கு என்னவோ சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி தெரியல அவன் மனசுக்குள்ள ஒரு பெரும் குறை இருந்து அவனை வதச்சுகிட்டு இருந்தது அந்த வேதனையை தாங்க முடியாம அவன் தவிக்கிறத நான் பாத்திருக்கேன் எதிர்பாராம ஒரு நாள் நாங்க ரெண்டு பேரும் சந்திச்சோம் அதுல இருந்து எங்க சிநேகிதம் வளர்ந்தது என்னுடைய சிநேகிதம் அவனுக்கு கொஞ்சம் மன அமைதியை கொடுத்த மாதிரி தெரிஞ்சது அடிக்கடி அவன் என் வீட்டுக்கு வருவான் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுவோம் அவன் தம் மனசுல இருக்கிற வருத்தத்தை சொல்லுவான் நானும் அவனுக்கு ஆறுதலா ஏதாவது சொல்லுவேன் ஒரு நாள் அவன் என் கைய கெட்டியா புடிச்சுக்கிட்டு அம்பி இந்த சினேகிதத்தை என்னைக்கு நீ மறக்க மாட்டியே அப்படின்னு கேட்டான் என்னடா ரகு இது பைத்திய மாதிரி கேக்குற அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா அவன் முகத்தை பார்த்தப்போ விம்மி விம்மி அழுதுருவான் போல தோணுச்சு எனக்கு பேச்சே வரல அம்பி இந்த சிநேகிதத்தை மறந்துட மாட்டியே அப்படின்னு திரும்பவும் கேட்டா ரகுபதி இங்க பாரு ரகுபதி உன்னை ஒரு காலும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன் ரகுபதி நீண்ட பெருமூச்சோட என் கைகளை விட்டான் என்ன எரியாம என்னுடைய கண்கள்லையும் நீர் ததும்பி இருந்ததை நான் உணர்ந்தேன் எங்க ரெண்டு பேருக்கும் இடையில எவ்வளவு அந்யோன்யம் இருந்ததோ அதை விட பல மடங்கு ஒற்றுமையோடு இருந்தாங்க ராதாவும் தங்கமும் தங்கம் ரகுபதியோட மனைவி ரகுபதி ஆரம்பத்துல என் வீட்டுக்கு வரும்போது தனியா தான் வருவான் நான் தான் ஒரு நாள் என்ன ரகுபதி உன் வீட்டுக்காரமாவே அழைச்சிட்டு வரக்கூடாதா ராதாவுக்கு இந்த ஊர்ல பொழுதே போகலையா பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்லைன்னு வருத்தப்படுறா நீ வரும்போது அவளையும் கூட்டிக்கிட்டு வந்தா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க சௌகரியமா இருக்கும்னு சொன்னேன் இது நடந்த ரெண்டு நாட்களுக்கு பிறகு ரகுபதி அவன் மனைவியோட வந்திருந்தான் கூடுதல இருந்தபடியே நான் ராதா இங்க வா உனக்கு ஒரு அக்கா வந்திருக்கா அப்படின்னு ராதா வெக்கப்பட்டுகிட்டே வந்து தங்கத்தை உள்ள அழைச்சிக்கிட்டு போனான் அம்பி ஒரு சந்தோஷ சமாச்சாரம் அப்படின்னு சொன்ன ரகுபதி நான் ஆவலோட என்ன அப்படின்னு கேட்டேன் இதோ எதிர்த்த வீட்டுல ஒரு இன்ஜினியர் இருக்காரு பாரு அவருக்கு மதுரைக்கு மாற்றல் ஆயிருச்சான் நாளைக்கு அவர் வீட்டை காலி செய்ய போறாரு நானும் புது தெரு வீட்டுல இருந்து இங்க போறேன் அப்படின்னு சொன்னான் அழடே ரொம்ப நல்லதா போச்சு படம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி நான் சந்தோஷத்தோட சொன்னேன் ரகுபதிக்கு அந்த தெருவுல ரெண்டு வீடுகள் இருந்துச்சு தான் ஒரு வீட்டுல இருந்துகிட்டு எதிர்க்க இருந்து தன்னுடைய வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த அந்த வீட்டுல தான் இப்ப காலி பண்ணி போக போறாரு ரகுபதி எதிர்த்த வீட்டுக்கு வந்த பிறகு எங்களுக்குள்ள அதிக பழக்கம் ஏற்பட்டது ரகுபதியோட மனைவி தங்கம் நல்லா அழகி கொடி போல நல்ல உயரமா இருப்பா முகம் குறுகுறுன்னு களையா இருக்கும் சங்கீதத்துல அவளுக்கு நல்ல ஞானம் இருந்தது ஆனாலும் பாடுன்னா பாட மாட்டா அவளோட மனசுல இருந்த பாரம் அவளை பாட விடாம உள்ள இழுத்துக்கும் அந்த தம்பதிகளோட மனக்குறைய நினைச்சு நானும் ராதாவும் நிறைய வருத்தப்படுவோம் ஆனா அந்த குறைய நிவர்த்தி பண்ண எங்களால எதுவும் செய்ய முடியாதே அதனால ரகுபதி தம்பதியோட மனக்கவலைய மட்டுப்படுத்துறதுல நாங்க அக்கறை எடுத்துக்கிட்டோம் அது விட அதிக பலனையே கொஞ்ச நாள் போய் உறவு கொண்டாடுற நிலைக்கு தங்கத்தை ராதா அக்கான்னு தான் கூப்பிடுவா நானும் அண்ணின்னு கூப்பிடுவேன் இப்படியெல்லாம் இருந்துட்டு திடீர்னு எங்க உறவுல வந்த தான் என்னால சகிச்சுக்க முடியல அன்னைக்கு ரகுபதி என் வீட்டுக்கு வந்துட்டு கலகலப்பா பேசாம திரும்பி போனதுதான் பின்னால எங்களுக்குள்ள ஏற்பட்ட பிளவுக்கு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சதுங்கிறது எனக்கு பின்னாலதான் தெரிய வந்தது லீவு கிடைக்காத கோபத்துல அவன் மனச பாதிச்சிருக்குன்னு எனக்கு தோணுச்சு ஆனாலும் அந்த வார்த்தையை நான் அவனை பார்த்து சொல்லலையே அதையே அவன் பெருசா எடுத்துக்கணும் அந்த வார்த்தைகள் தனக்கும் பொருந்தும் அவன் அதை பெருசா எடுத்துக்கிட்டானா அவன் என்ன அவ்வளவு முட்டாளா முந்தின நாள் வரைக்கும் அவன் என்கிட்ட சாதாரணமா தானே பழகுனான் அவ்வளவு சீக்கிரத்துல என்ன நடந்திருக்க முடியும் அவனோட தான் அவன் நான் சொன்னதை பெருசா எடுத்துக்கிட்டான்னு எனக்கு தோணுச்சு என் மனசுக்குள்ள ஏகப்பட்ட போராட்டம் தெளிவில்லாத போராட்டம் என்னதான் மண்டையை உடைச்சுக்கிட்டாலும் குற்றம் ஏன் மேல இருக்கிற மாதிரி தோணல ஓடி போய் அவங்கிட்ட பிரச்சனை என்னன்னு கேட்டுருவோமான்னு தோணுச்சு ஆனாலும் உடல் அவங்கிட்ட போக கூசிச்சு அவன் உதறி தள்ளும்போது நாய் மாதிரி நாம ஏன் போய் நிக்கணும் அப்படின்னு ஒரு கௌரவம் வந்து மனசுல குறுக்கிட்டுது ஆனா மனசு அவனைத்தான் வட்டமிட்டுகிட்டே இருந்தது மூணு நாட்கள் இப்படியே போச்சு கடைசியா நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்தேன் ரகுபதியோட வீட்டுக்கு போனேன் வாசல்ல நின்னுகிட்டே ரகுபதி ரகுபதினு உறக்க கூப்பிட்டேன் ஒரு நிமிஷம் பதில் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு பிறகு யாரு பாது உள்ள வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரகுபதியோட அம்மா வந்தா அம்மா ரகுபதி எங்க கண்லையே காணலையேன்னு கேட்டேன் அவன் அவன் வீட்டுக்காரிய கூட்டிக்கிட்டு குத்தாலத்துக்கு போயிருக்கான் சொல்லிக்கலயா அப்படின்னு கேட்டா அவன் சொல்லலையே ஏதாவது அவசர காரியமா அப்படின்னு தலையை சொரஞ்சுகிட்டே கேட்டேன் அவசரம் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா ரொம்ப நாளா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா அந்த பக்கத்து காத்துப்பட்டா நல்லதுன்னு டாக்டர் சொன்னாராம் போய் ரெண்டு மாசம் இருந்துட்டு வரலான்னு போயிருக்கான் ரூபதியோட அம்மா சொன்னதை கேட்டுட்டு நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் குழந்தைய பார்க்க வரலன்னு ராதா வருத்தப்பட்டு கடிதம் எழுதி இருந்தா எனக்கு இருந்த துக்கத்துல ஒண்ணுமே புரியல எனக்கு லீவு கிடைக்காததுதான் அங்கிருந்து புறப்பட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு பதில் எழுதினேன் பிரசவமான நாற்பத்தஞ்சாவது நாள் ராதா இங்க வந்துட்டா என் மாமனாரே அவளை கூட்டிக்கிட்டு வந்து விட்டுட்டு போனாரு அவருக்கும் என் மேல கோவம்தான்

மறுநாள் நானே அவகிட்ட கேட்டேன் ராதா தங்கம் வந்து குழந்தைய பார்த்தாளா தங்கத்தையும் காணோம் வெள்ளியையும் காணோம் ராதா அழுத்துக்கிட்டா எனக்கு தூக்கி வாரி போட்டுது என்ன என்ன சொல்ற நீ நான் கொஞ்சம் படபட போடவே கேட்டேன் ராதா தயங்கி தயங்கி சொன்னான் தங்கம் இனிமே இங்க வரமாட்டா அவன் சொன்னது எனக்கு புரியல எனக்கும் ரகுபதிக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபம் அவளுக்கும் தெரிஞ்சிருக்குமோன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்போ ராதா குடுகுடுன்னு ஓடி போய் ட்ரங்கு பெட்டியை திறந்து ஒரு கடிதத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா நான் பார்த்தேன் ராதாவோட பேரும் அவளுடைய அப்பாவோட விலாசமும் எழுதப்பட்டிருந்தது உள்ள எழுத்துல ஒரு கடிதம் இருந்தது பிரியமுள்ள ராதாவுக்கு திலகம் விடுறதுக்கு கூட நான் லாயக்கில்லனு நீ நினைச்சிருந்தது எனக்கு கடைசில தான் தெரிய வந்தது உன்னுடைய மனசுக்கு அனாவசியமா கஷ்டம் கொடுத்துட்டேன் என்ன மன்னிச்சிரு மலடோ பெண் மலடோ எனக்கு தெரியாது ஆனா என் மனசு மலடுலன்னு நீ தெரிஞ்சுக்காததுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அது என்னோட துர்பாகியம் யார சொல்லி என்ன பிரயோஜனம் எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் இப்படிக்கு தங்கம் கடிதத்தை வாசிச்சு முடிச்சது எனக்கு ஒண்ணுமே புரியல ராதா இந்த கடிதத்துக்கு என்ன அர்த்தம் நான் திகிலோட கேட்டேன் ராதா விம்மி பதில் சொன்னான் நான் பிரசவத்துக்கு ஊருக்கு கிளம்பும்போது போது தங்கத்திட்ட சொல்லிக்கிட்டு கிளம்பலான்னு அவ வீட்டுக்கு போனேன் அப்போ அவ எனக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து வைக்க வந்தா வைக்கிறது எனக்கு என்னமோ பட்டுது பிரசவத்துக்கு போகும்போது ஒரு மலடி கையால வெத்தலை பாக்கு வாங்கிக்க எனக்கு இஷ்டம் நீ எனக்கு பொட்டு வைக்காதேன்னு சொன்ன ஏண்டி இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே தங்கம் என் நெத்தியில பொட்டு வச்சுட்டா உடனே நான் என்னையும் அறியாம பெண் மலடு பொல்லாததுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அத கேட்டதும் தங்கம் அழுதுகிட்டே கொல்லப்புறத்துக்கு ஓடி போயிட்டா இது தங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராதா நிறுத்தினா அவளோட கண்கள்ல கண்ணீர் பொங்கி வழிஞ்சுகிட்டு இருந்தது முகத்தை தூண்ல மறைச்சிக்கிட்டு விம்மி விம்மி அழுதா என் மனசுல பாராங்கல்லால் அடிச்ச மாதிரி இருந்தது ஏ ராதா இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டேன் என்னவோ போங்க எனக்கு அப்ப தோணுச்சு சொல்லிட்டேன் இப்ப நீங்க மறுபடியும் அந்த ரணத்தை கிளறாதீங்க அப்படின்னு சொன்னார் ராதா நான் மேல எதுவுமே பேசல ஆறு மாசங்களுக்கு பிறகு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ எதிர் வீட்டுல இருந்து ரகுபதியோட அம்மா கையில ஒரு கடிதத்தோட வேக வேகமா வந்தா கூடத்துல ராதா குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தா அவளை பார்த்த உடனே அம்மாடி குழந்தை இந்த கடிதாசையை கொஞ்சம் வாசிச்சு சொல்றியா எனக்கு கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல அப்படின்னு சொன்னபடியே கடித உரைய ராதாவோட கையில கொடுத்தா குளிச்சுக்கிட்டு இருந்தனா ரகுபதியோட அம்மா சத்தம் கேட்டு என்னம்மா மகன் கடிதம் போட்டிருக்கானா அப்படின்னு கேட்டேன் ஆமாப்பா அவனோட கடிதம் மாதிரி தான் தெரியுது அம்மாடி நீ வாசி அப்படின்னு சொன்னான் ராதா கடிதத்தை அன்புள்ள அம்மாவுக்கு நமஸ்காரம் இங்கு நாங்கள் நலம் உன்னுடைய நலத்துக்கு எழுதவும் நீ அனுப்பி வைத்த அப்பளமும் வடகமும் வந்து சேர்ந்தது இப்போது உன்னுடைய மருமகள் நாலு மாசமாக குளிக்காமல் இருக்கிறாள் அவளுக்கு வர வர உடம்பு சரியில்லை அதனால் இதற்கு மேலும் இங்கே இருக்க எனக்கு உத்தேசம் இல்லை அதனால் நாங்கள் அடுத்த புதன்கிழமை புறப்பட்டு அங்கே வந்து விடுகிறோம் மற்றபடி விசேஷம் எதுவும் இல்லை வீட்டில் அம்பியின் குழந்தை எப்படி இருக்கிறான் அவனை பற்றி நீ ஏன் எதுவும் எழுதவில்லை சீக்கிரம் பதில் போடு இப்படிக்கு ரகுபதி ராதா கடிதத்தை வாசிச்சு முடிச்சா அதைக் கேட்ட எங்க எல்லாருக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம் கடிதத்துல சொல்லி இருந்தபடியே புதன்கிழமை காலையில ரகுபதி வந்து சேர்ந்தான் அவன் வர்றதுக்கு முன்னாடியே அவனை வரவேற்கிறதுக்காக நான் அவங்க வீட்டு வாசல்லையே வட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன் ராதாவும் என் கூட தான் நின்னுகிட்டு இருந்தா தம்பதிகள் ஜட்கா வண்டியிலிருந்து இறங்குனதும் ராதா தான் ஆலத்தை சுத்தி வரவேற்றா எல்லாரும் உள்ள போனோம் என்ன அம்பி சௌக்கியமா இருக்கியா உடம்பு இழைச்சு போயிருக்கியே அப்படின்னு ரகுபதி கேட்டான் நான் மௌனமா அவன் முகத்தை பார்த்தேன் ரகுபதி வேகமா உள்ள போய் பெட்டியிலிருந்து ஒரு கிளு எடுத்துக்கிட்டு வந்து உன் மகன எங்கடா அப்படின்னு கேட்டான் ராதா வீட்டுக்கு போய் குழந்தைய எடுத்துட்டு வந்தா ரகுபதி குழந்தையை வாங்கிக்கிட்டு கொஞ்சினான் கிளு ஆட்டி குழந்தைக்கு விளையாட்டு காட்டினான் தங்கமும் வந்து குழந்தையை தூக்கி கொஞ்சினான் குழந்தை அப்படியே அப்பாவை உரிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்னை பார்த்து சிரிச்சா ஏண்டா அம்பி குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்க தாத்தா பேரா அப்படின்னு கேட்டான் ரகுபதி நான் பதில் சொல்றதுக்குள்ள ராதா சொன்னான் குழந்தைக்கு ரகுபதின்னு பேர் வச்சிருக்கோம் அடுத்தது பொண்ணா பிறந்தா தங்கம்னு பேர் வைக்கலான்னு உத்தேசம் ராதா சொன்னதை கேட்டு ரகுபதியின் தங்கமும் திகச்சு போனாங்க அவங்க ரெண்டு பேருடைய கண்களும் கண்ணீரால நிறைஞ்சது கதை முடிவடைந்தது இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம் நன்றி